हेलो फ्रेंड्स, नाम इनकी विजयमंगलத்துல இருக்க ஒரு பழமையான சமண கோவில்ல தான் இருக்கோம். சரி, ஓகே, இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். விஜயமங்கலம் சமண கோவில் கிபி 678 சிஇ மன்னன் கொங்கு வேளாளரால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் 8வது சமண தீர்த்தங்கரான சந்திரபிரபாவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ளே வந்து இந்த கோயிலை பற்றின கல்வெட்டுகள்லாம் வந்து நிறைய இருக்குது. இங்கே கோயிலுக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த கோயில் இப்போ இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தால் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இருக்கு. இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து பெருந்துறை வட்டம் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் இருக்கு. கோவிலோட சிறப்பு என்னன்னா, விஜயநகர பேரரசோட ஆட்சி காலத்தில் விஜயாபுரி என்று அழைக்கப்பட்ட விஜயமங்கலம் தலைநகராக இருந்திருக்கு. இங்கே தான் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து சுமார் 2800 ஆண்டு வந்து பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. பழங்காலத்தில் பல சமண மதத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்து குடியிருந்து வந்திருக்காங்க. காலப்போக்கில் வந்து அவங்க இந்தியாவோட பல பகுதிகளில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டாங்க. இப்போ இந்த கோயில் ஒரு 3 ஃபேமிலி தான் இந்த கோயிலை வந்து பராமரித்து பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோவிலில் மூலவரான சந்திரபிரபா தீர்த்தங்கரர் 8ஆம் தீர்த்தங்கரர் சிலை வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிடுச்சு. அதனால் இப்போது அம்பாள் தர்மதேவிங்கிற சாமிக்கு மட்டும்தான் பூஜையெல்லாம் நடக்குது. இந்த கோயில் அட்ரஸ் கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போகிற 4 வழிச்சாலையில் விஜயமங்கலம் இருக்குது. அதாவது பெருந்துறையிலேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் விஜயமங்கலத்திலேருந்து கல்லியம்புத்தூர் போகிற ரோட்டில் ரைட் சைடில் இந்த கோயில் இருக்குது.